வணக்கம், இது HT தமிழ். இந்த வீடியோவில் நம்ம வள்ளுவர் கோட்டம் அப்படின்ற இடத்துல என்ன இருக்குது அண்டு அது எதனால் கட்டப்பட்டது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1973 ஏப்ரல் 27 வந்து அப்போ இருந்த முதலமைச்சர் கலைஞர் அவரால் வந்து அடிக்கல் நாட்டப்படுது இந்த இடம் வந்து கட்டப்படுறதுக்கு. அடிக்கல் நாட்டப்பட்டு 3 வருஷம் கழித்து, அதாவது பார்த்திங்கன்னா 1976 வந்து இந்த இடத்த கட்டி முடிக்கிறாங்க. இந்த இடம் எதனால் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருவள்ளுவரோட ஒரு நினைவிடமாக இந்த இடம் வந்து கட்டப்பட்டுச்சு. இந்த இடத்த வந்து வடிவமைச்சவர் பார்த்திங்கன்னா கணபதி அப்படின்ற ஒரு கட்டிட கலைஞர். இந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் இது உள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தேர் வந்து கரெக்டாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் கண்ணில். அது எதிரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்தில் ரொம்பவே ஒரு அமைதியான ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம். அங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா திருக்குறள் ஆராய்ச்சி மையம் இருக்கும். எனக்கு தெரியல அது உள்ளே போகலாமா இல்லையா அப்படின்ட்டு. உங்களுக்கு எதனா தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன இடம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண்டபத்து உள்ளே நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டெப்ஸ் வரும். அந்த ஸ்டெப்ஸ் மேலே நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா சைடில் வந்து உங்களுக்கு அந்த இடத்த பற்றின சில விஷயங்கள் வந்து போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் படிங்க. படிச்சுட்டு நீங்கள் திருப்பி மேலே வந்து ஸ்டெப்ஸ் போவோம். அந்த ஸ்டெப்ஸ் மேலே நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டை மாடிக்கு நீங்கள் வருவீங்க. இந்த மொட்டை மாடியில் நீங்கள் ஏறும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தேர் வந்து, அந்த தேரோட மேல் பகுதி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டே வரும். நான் வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். அது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. மேலே இடமும் ரொம்பவே ஒரு அமைதியான ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் கிட்ட போக போக பார்த்தீங்கன்னா அந்த திருவள்ளுவரோட ஒரு சிலை வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அது எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது ஒரு கோயிலில் எப்படி ஒரு கருவறையில் ஒரு சாமியோட சிலை இருக்குமோ அதே மாதிரியான ஒரு வடிவத்தில் திருவள்ளுவரோட சிலை வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சென்னைக்கு வரீங்க அப்படின்னா வந்து இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணாதீங்க. ரொம்பவே ஒரு சின்ன இடம் தான், ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே ஒரு அழகான இடம் அப்படின்னே சொல்லலாம். இதில் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க அந்த தேர் அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போது நீங்கள் கீழே இருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த தேரில் இருக்க திருவள்ளுவர் சிலை உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அந்த மாதிரி ஸ்டெப்ஸில் நீங்கள் மேலே போயிட்டு அங்கே கிட்ட பார்க்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் சிலை உங்களுக்கு கிளியராக தெரியும். கீழே இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணலாம். இங்கே வந்து அந்த மண்டபம் சொன்னால் இல்லையா, நீங்கள் அதில் நடந்து போயிட்டே இருக்கும்போது பல பேர் வந்து ஸ்டால் போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு நிறைய சாரீஸ் வாங்கலாம். அதுக்கப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட்டான பிளான்ஸ்லாம் வந்து விற்கிறாங்க, சாக்லேட்ஸ் விற்கிறாங்க. இது மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து லன்ச் டைமில் போயிருந்தீங்க அப்படின்னா வந்து உள்ளவே வந்து லன்ச் விற்கிறாங்க, நீங்கள் வேணும்னா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அண்ட் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான நிறைய இடம் அங்கே இருக்குது. ரொம்பவே ஒரு அமைதியான ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு மைண்ட் ஃப்ரீ ஆகணும்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வரலாம். உள்ளே இருக்க திருவள்ளுவர் சிலை அது பார்க்கும்போது ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இதை வந்து திருப்பியை தான் வந்து நம்ம பாராட்டி ஆகணும். ரொம்ப அமைதியான ஒரு நிலையில் வடிவமைச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. மோஸ்ட்லி இந்த ஒரு இடத்த பார்க்கும்போது என்ன ஒரு ஃபீல் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு தமிழுக்கு எவ்வளோ ஒரு மரியாதை கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து கிளியராக தெரியுது. நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு கூட சொல்லலாம் வள்ளுவர் கோட்டம். எல்லோரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்ததாக இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.